இன்றைக்கி வந்து நம்ம பாரிஸில் இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கு தான் போக போகிறோம். எதுக்கு போ? பெட்ரோலா அப்படின்ட்டா பா, பயங்கரமாக இருக்குதுப்பா, க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஆனால் இது சாக்கடை, ஒன்றுமே பண்ண முடியாது. பட்டினா பார்க்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஐயப்பன் கோவில் இருக்குது, பயங்கர ஃபேமஸான கோவில். சிவா முன்னாடி போயிட்டானா? சிவாஜி தா பாஸ், சிவாஜி. ரேசர்ஸ் தொல்லை தாங்க முடியல. சரி, இங்கே நல்லா பேஞ்சிருக்கு போல ராஜா, ரோடே நல்லா தண்ணி. இவன் பின்னாடி போனால் மொத்தமன்னே அள்ளி மூஞ்சில் வச்சுட்டு போயிடுவான்ப்பா. ஏய் லெஃப்ட்ரா, லெஃப்ட்டு லெஃப்ட்டு பா. பாரிஸ் பாரி முனை வரானா? ஓகே, எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும் ராஜா. அதான் பாரிஸில் அடுத்தடுத்த தெரு, ஒரு ஒரு தெருக்கும் பேர் இருக்கு, அந்தந்த தெருலேயும் அந்தந்த குறிப்பிட்ட மெட்டீரியல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. கந்தக்கோட்டம் வந்துட்டோமா? கந்தசாமி கோயில் பாரிஸில் ப்ராட்வேல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பஸ்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம், அதல்லாத டூ வீலர்லேயும் வரலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். கந்தசாமி கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்தர்கள் வந்து திருப்பூரூர் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ ரொம்ப மழை பெய்யுது. அந்த மழை பெய்கிற நேரத்தில் ஒரு அரச மரத்தை அடியில் போய் நிற்கிறாங்க. ஒரு அசரீரி வாக்கு கேட்குது. அந்த அசரீரி வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த புதருக்குள்ளே இருக்கேன், என்னை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. இவங்களும் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே என்னென்னா, நீங்கள் இதை கொண்டு போங்க, எப்போ உங்களுக்கு என்னை தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு ஏறுதோ அந்த இடத்துல என்னை இறக்கி வச்சுருங்கன்ற மாதிரி அந்த அசரீரி சொல்லுது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தூளி கட்டி அந்த சிலையை கொண்டு வராங்க. அப்போ இங்கே பிராட்வே பக்கத்தில் இந்த இடத்துல, அதாவது இப்போ கந்தக்கோட்டம் கோயில் இருக்கிற இடத்துல, அவங்க அதை தூக்கவே முடியல, பயங்கர வெயிட் ஆயிடுது. அதனால என்ன பண்றாங்க, இறக்கி வச்சிடறாங்க. அந்த இறக்கி வச்ச அந்த சிலை தான் வந்து இப்ப கந்தசாமி கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மூலவர் சிலை. சோ இது என்ன ஆகுது, நாளடைவுல இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு கோயிலாக்கி இதை வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் வந்து இந்த கோயிலோட வரலாறு. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா, முருகர் வந்து கந்தசாமி கோலத்துல இருக்கிறாரு, அவர் பக்கத்துல வள்ளி தெய்வானே ரெண்டு பேரும் வந்து நம்மளுக்கு அமர்ந்த கோலத்துல காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேற்கு பக்கம் போனோம்னா, தண்டாயுதபாணி சுவாமி அவரோட சன்னதி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் நம்ம போனோன்னா, சிதம்பரம் சுவாமிகள் அவரோட சன்னதி இருக்குது, ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் அவரோட சன்னதியும் இருக்குது, அப்புறம் பாம்பன் குமரகுருபரர் சுவாமிகள் அவரோட சன்னதியும் இருக்குது, அப்புறம் ராமலிங்க சுவாமிகள் இவங்களோட சன்னதியும் இருக்குது. அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே வந்தீங்கன்னா கலையரங்கம் ஒன்று இருக்குது. அப்படியே கோயில் கோபுரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த கோயிலை விட்டு கிளம்புறோம். இன்னும் ஒரு அற்புதமான கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.